தான் தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் வெள்ளை ஏகாதிபத்திய அரசு பறிமுதல் செய்தும் கூட இந்திய தேசிய சுதந்திரத்துக்காகவும் மக்களுடைய விடுதலைக்காகவும் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு 86 வயது வரையிலே சிறையில் வாடி உயிர் நீத்த மனமேதை சிந்தனை சிங்க சிங்காரவேலனை 163 ஆண்டு பிறந்த நாள் விழாவில் தலைவர் எழுச்சி தமிழருடைய ஆணைக்கு இணங்க விடுதலை சிந்தனை கட்சியின் சார்பில் இன்றைக்கு புகழ வணக்கமும் வீர வணக்கமும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற விடுதலை சிந்தனை கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் அம்பேத்கர் அவன், ராயபுரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சா கோமகன், மீனவர் மேம்பாட்டு பேராயத்துடைய மாநில துணைச் செயலாளர் சீதா சேரன், மீனவர் மேம்பாட்டு பேராயத்துடைய மாவட்ட அமைப்பாளர் சீதா சுரேஷ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் காமுத்து, மீனவர் மேம்பாட்டு பேராயத்தினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் இல்லைராஜ், விடுதலை சிந்தனை கட்சியினுடைய ஊடக மையத்தின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை மணவன், வட்ட செயலாளர் பால்ராஜ், உப்புராஜ், கக்கன், ரகு உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் நிறைய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய ராயபுரம் நில உரிமை மீட்பு இயக்கத்தினுடைய மாநில துணைச் செயலாளர் தயா ரவி, ராயபுரம் மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை வெலிங்டன் பள்ளியில் இருக்கிறது. அந்த கல்லறையை அரசு முறைப்படுத்த வேண்டும், அந்த கல்லறையை புதுப்பிக்க வேண்டும். கல்லறை பழுதடைந்து சிதலம் அடித்திருக்கிற இந்த சூழலில் சிங்காரவேலருடைய இந்த 163 பிறந்த நாளை நாங்கள் கேட்டுக்கொள்வது அந்த கல்லறையை கட்டி எழுப்ப வேண்டும். அதே போன்று விவேகானந்தர் இல்லம் அவருடைய அலுவலகமாக இயங்கியது, அந்த இல்லத்தை சிங்காரவேலருடைய அருங்காட்சியகமாக மாற்ற வேண்டும் என விடுதலை சிந்தனை கட்சி வடசென்னை மாவட்டத்தின் சார்பில் இங்க பாருண்ணா அரசு